ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேலி ஈஆர்பி 9 சாஃப்ட்வேர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்புறம் அந்த நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் அப்டேட் ஆகும். இந்த டேலி சாஃப்ட்வேர் வந்து அக்கௌண்ட்ஸ், இன்வென்ட்ரி, பேரோல், ரிப்போர்ட்ஸ், டேக்ஸ் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறக்காக இந்த டேலி யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன சேல் பண்ணியிருக்கோம், என்ன எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, என்ன இன்கம் வந்திருக்கு, பேங்க் ட்ரான்சாக்ஷன் என்னென்ன நடந்திருக்கு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸ். அடுத்து வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா ஸ்டாக்ஸ், எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் வெளியே போயிருக்கு, அதையும் மெயின்டைன் பண்ணுறக்கு இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பேரோல் மேனேஜ்மெண்ட். பேரோல் மேனேஜ்மெண்ட்னா ஒரு கம்பெனியில் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாஃப்ஸுக்கு வந்து நம்ம சேல்ரி பே பண்ணுவோம், அந்த சேல்ரி கொடுக்கறது இது பண்ணுறது பூராமே, மெயின்டைன் பண்ணுறது பூராமே இந்த பேரோல் மேனேஜ்மெண்ட்டில் வரும். அடுத்து வந்து டாக்ஸேஷன். டாக்ஸேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் எக்ஸாம்பிள் சர்வீஸ் டேக்ஸ் கட்டுவீங்க, இல்லைனா ஜிஎஸ்டி கட்டுவீங்க, இல்லைனா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுவீங்க, இதெல்லாத்துமே டேக்ஸ் ஆக்ஷனில் வந்துடும். அடுத்து வந்து டேலி சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் அந்த டேலி சாஃப்ட்வேர். ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து மாஸ்டர்ஸ். மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, பேரோல் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோ. இந்த மாஸ்டர்ஸுங்கிறத வந்து குரூப் க்ரியேட் பண்ணுறது, லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறது, அதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாஸ்டர்ஸு. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான லெட்ஜர் ஆர் குரூப் க்ரியேட் பண்ணணுன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போய் தான் க்ரியேட் பண்ணணும். அடுத்து வந்து பேரோல் இன்ஃபோ, நம்மளுடைய சேல்ரி ரிலேட்டடான க்ரியேட் பண்ணுறது பூராமே பேரோல் இன்ஃபோ. எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கு சேல்ரி கொடுக்குறோம், எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணுறது பேரோல் இன்ஃபோவில். அடுத்து வந்து இன்வென்ட்ரி இன்ஃபோ. இன்வென்ட்ரி இன்ஃபோங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்டாக்ஸ் ஐட்டமை க்ரியேட் பண்ணுறது, அதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து இன்வென்ட்ரி இன்ஃபோ. அடுத்து வந்து ட்ரான்சாக்ஷன். ட்ரான்சாக்ஷன்னா என்ட்ரிஸ், மாஸ்டர்னால் க்ரியேட் பண்ணுறது, ட்ரான்சாக்ஷன்னால் நம்ம என்ட்ரி போடுறது. ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ், ஆர்டர் வவுச்சர்ஸ், பேரோல் வவுச்சர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். இந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான என்ட்ரிஸ் எல்லாமே அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் வரும். எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி, பேங்க் என்ட்ரி, எக்ஸ்பென்சஸ்ஸு, ஜேர்னல் வவுச்சர்ஸு, ரெசிப்டு, பேமெண்ட்டு இதெல்லாமே அக்கௌண்ட்ஸ் வவுச்சரில் வரும். அடுத்து வந்து இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ். இன்வென்ட்ரி வவுச்சர்ஸில் என்னென்ன வரும்னா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம இன்வென்ட்ரி வவுச்சர்ஸில் வரும். அடுத்து வந்து ஆர்டர் வவுச்சர்ஸ். ஆர்டர் வவுச்சர்ஸில் என்ன வரும்னா ரெண்டு எண்ணம் தான் இருக்குது, பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், இந்த ரெண்டு எண்ணம், இந்த பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் என்ட்ரிஸ் போடுறது ஆர்டர் வவுச்சர்ஸில் போடுவோம். அடுத்து வந்து பேரோல் வவுச்சர்ஸ். பேரோல் வவுச்சர்ஸில் வந்து நம்ம சேல்ரி கொடுக்கறது, அட்வான்ஸ் கொடுக்கறது இதெல்லாமே நம்ம பேரோல் வவுச்சர்ஸில் வரும். அடுத்து வந்து யூட்டிலிட்டிஸ். யூட்டிலிட்டிஸ் வந்து நம்ம டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணணும்னா இந்த டூலை யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸுங்கிறது வந்து நம்ம மேலே என்ட்ரி போட்டிருக்கிறத இந்த ரிப்போர்ட் மூலிமா நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் மூலமாக பார்க்கலாம், இல்லைனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலிமா பார்க்கலாம். ஸ்டாக் சம்மரி. ஸ்டாக் சம்மரிங்கிறது வந்து இன்வென்ட்ரி என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் வரும். அதேமாதிரி ரேஷியோ அனலிசிஸ். இதுதான் டேலியில் இருக்கிற ஆப்ஷன்ஸு. ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்ப்போம். மாஸ்டர்ஸ்னால் லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறது, குரூப் க்ரியேட் பண்ணுறது.
ட்ரான்சாக்ஷன்னால் என்ட்ரிஸ் போடுறது, யூட்டிலிட்டிஸ்னால் வந்து நம்ம டேட்டாவை வந்து இம்போர்ட் பண்ணுறக்காக அது யூஸ் பண்ணுறோம். ரிப்போர்ட்ஸுங்கிறது வந்து நம்ம அந்த என்ட்ரிஸ் போட்டது எல்லாமே நம்ம ரிப்போர்ட்ஸாக பார்க்கணுன்னா ரிப்போர்ட்ஸில் வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி என்ட்ரி போடலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் எனக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன்.